இவையாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். எனக்கு இந்த ஜாதி கீதியை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. நான் மட்டும் அதுல பிறந்து வளர்ந்தேன். எல்லா தரப்பு மக்களும் இங்க நம்ம நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறாங்க. எனக்கு ஜாதியை பத்தி அந்த ஒரு எண்ணமே வந்தது கிடையாது. நான் போய் ஆண்டிப்பட்டியில ஒரு ரிப்போர்ட் பண்ண ஆண்டிப்பட்டியில பிராக்டிகல் ட்ரைனிங், 6 மாதம் பிராக்டிகல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு போலீஸ்னா என்னென்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ண போலீஸ் என்னென்ன நடக்குது, ரைட்டர் வேலை, கோட்டாடி வேலை, டிராபிக் கான்ஸ்டபிள் வேலை, கிரைம் வேலை, எல்லா வேலையும் பார்க்கறதுக்காக ஒரு 6 மாதம் ட்ரைனிங் போடுவாங்க. அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். சர்வீஸ் இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குற மரியாதை நிமித்தமாக அவர் 8:30 நைட் 8:30 கிருஷ்ணன் சொல்லி ஒரு மலையாளி ஏறு ஒருத்தர் அவர் என்னை கூட்டு போகிறார் சர்க்கிள் ஆஃபீஸுக்கு. போனவுடனே அப்படி படாரணும் ஒரு சர்வீஸ் அடிச்சு, ஏன்னா இமரிய நாங்கள் ட்ரைனிங் முடிச்சு போயிருந்தோம், எல்லாம் ஒர்க்காக தான் இருப்போம். சர்வீஸ் அடிச்சுட்டு ஒரு யூனிட் மட்டும் கொடுத்துட்டு, மோகன்ராஜ் சார் வந்திருக்கேன், ரைட்டு என்ன ஆளு பாணி அப்படின்னு கேட்டார். நீ என்ன ஆளுக அப்படின்னாரு. நான் என்ன ஆளுக அந்த நான் பார்த்து புரியிட்டேன். எனக்கு என்ன ஆளுகளா, நான் வந்து சார் நான் பெட்டாசு வந்து சாருன்னு சொல்கிற வேலையை உள்ள இனிமேல் ஐயா வந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஐயா தான் சொல்லணும். சரிங்க ஐயா அப்படின்னேன். சரி சார் என்ன ஆளுக நீங்கள் அப்படின்னாரு. அப்புறம் இந்த கிருஷ்ணன் காதில், சார் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறாரு சார் அப்படின்னு காதில் புதுசு புதுனாரு. சார் நான் நாடாருங்க அப்படின்னேன். நாடாரா இந்து நாடாரா கிறிஸ்துவ நாடாரா அப்படின்னாரு. இந்து நாடார், நான் மறறேன், நீ நாடா உனக்கு எனக்கு ஆகாது. அவர் கொஞ்சம் போதையில் இருந்திருப்பார் போய் தெரியுது. என்னடா இப்படி தரேன்னு சொல்லிட்டு உடனே நான் வெளியே வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். எப்பா என்னப்பா எப்படி சொல்ற, ஏ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா படிக்காருங்க, நீ பாட்டு எது வேலை வேலைக்கு போயிட்டல, நீ கொஞ்ச நாள் ஓட்டு, நான் உங்களுக்கு எப்படியா சொல்லி வரணும். அப்போ உள்ள எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆகிட்டார்ல, உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை எனக்கு கொடுத்துருங்களா அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு தகுப்படி, அப்புறம் நீ வேலை பார்த்துக்கலாம், வேற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போது ஒரு 2 ரூபா கள்ள நோட்டு வாழ்க்கை பிடிக்கிறேன். நாங்கள் 2 ரூபா பிளாக் மேக் பண்ணுறவன், 2 ரூபா ஒரு கிணத்து ஒரு விவசாய தோட்டத்தை வச்சு பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க. 2 ரூபா கள்ள நோட்டை ஒரு கேங்கை பிடிக்கிறோம். 14 பேர் அரசு போய் ஓடி 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 மதுரை திருச்சி அங்கங்கெல்லாம் போய் ஆளுங்க 14 பேர் அரசு பண்ணுறாங்க ரொம்ப வேகமாக. அதில் பிளாக் மேக்கர் ஒருத்தர், டிசைனர் ஒருத்தர், 2 பேர் தான் மெயின் எக்ஸ்பிரிச்சுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், மோன்ராஜ் பிரமாதமான வேலை பார்த்துக்கோங்க, மோன்ராஜ் ஜாலியாக ஒரு 3 நாள் பட்டாசு போயிட்டு வாங்க, ஆனால் நீங்கள் இங்கே டியூட்டியில் இருக்க மாதிரி டைரிலாம் எழுதிடுங்க அப்படின்னா. எல்லாம் முதல் போனல் முட்டு போனல் தான் டிபார்ட்மெண்ட்டில். சரின்னு சொல்லி நானும் அப்போ விட்டா போதும்னு சொல்லி ஆண்டிப்பட்டியில் எங்கே சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அந்த ஊரில். அதனால் மெட்ராஸ் வந்துட்டேன். 3 நாள் கழித்து போகிறேன். 12 பேர் தான் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, 2 பேர் விட்டுட்டாங்க. மெயின் இன்வெஸ்டர் பிளாக் மேக்கரையும் எவரையும் விட்டுட்டாங்க. மெயினான விட்டாங்க விட்டாங்க. அப்புறமா ஒரு ஒரு கிரேட் 1 கான்ஸ்டபிள் கொஞ்சம் நல்லா குச்சு குச்சுன்னு, சார் முக்கியமான ஆள் 2 பேர் விட்டாங்க சார் அப்படின்னாங்க. இதே முக்கியமான எப்படியா விட்டாங்க, அதில் யார்கிட்ட கேட்கறது ஒன்றும் அந்த அனுபவமின்மையினால கேட்க முடியல. அப்புறம் தீபக் சமான் ஒரு எஸ்பி இருந்தார், நார்த் இந்தியன், அவர் இந்த பாம்பே டெய்லி சொந்தக்காரர் போட்டி இருந்தவர், ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் இங்கிலீஷ் தமிழ் வராதவருக்கு சரியா இங்கிலீஷ் தான் பேசுவார். அவர் திடீர்னு ஸ்டேஷன் விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணி இதை கேட்குறாரு, அவர் இந்த மேட்டரை அவர் யாரோ பெட்டிஷன் போட்டு கொடுத்தாங்க போட்டி இருந்தவருக்கு. அவர் இதை இங்கிலீஷில் கேட்குறாரு, இந்த இன்ஸ்பெக்டருக்கு இங்கிலீஷ் எவ்வளோ சரியாக வரமாட்டேங்குது. உடனே அவர் என்ன பார்த்து கேட்குறாரு, தீபக் சமான், கமான் மேன் யூ ஸ்பீக் அப், யூ ஆர் ஃப்ரம் மெட்ராஸ், யூ ஸ்பீக் அப் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன்னா அவர் கேட்டுக்கிட்டு தீபக் சமார் போயிட்டார், திருப்பி போயிட்டார். போன உடனே இன்ஸ்பெக்டர் என்ன கட்டி ஏறிட்டாருன்னா பெரிய வெள்ளக்கான பிள்ளையா நீ, இங்கிலீஷ் கேட்டால் இங்கிலீஷ் போய் சொல்லியாணி, தொலைச்சி விடுவோம் தொலைச்சி விடுனேன். ஆமாம் உன் பேர் சொல்லி நான் 7000 வாங்கினேன், எனக்கு நான் 10000 வாங்கினேன், என்ன பண்ண போகிறேன், ஐயா நான் என்னையா பண்ண போகிறவங்க, அது கூட நல்ல வேலை 6 மாதம் முடிஞ்சுது. அப்புறம் ஸ்டானார் பிடிக்கிற ஸ்டேஜ்லாம் போட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அப்பா யாரோ ஒரு ஆட்டை வேலைக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த ஆள் வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லி விட்டு இருந்தாச்சு, ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டாரு. அப்புறம் சாணார்பட்டிக்கு போனால் ஒரே 4 மணிக்கு மேலே போனீங்கன்னா அவங்க திருமலையடி வர கிராமம் அது, நிறையா கன்வெர்ட் கிறிஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் உச்சப்பட்டி, கொசுவப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, ஏகப்பட்ட பட்டி தான். போனீங்கன்னா பூரா சாராயம் தான். அப்போ நாங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊரில் பிரைமரி ஹெல்த் சென்டரு சேர்த்து லிமிட்டு அது அரசு அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களாம் பார்த்து சொல்லிட்டு அவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் டாக்டர் மங்கையக்கரசின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா பேர் மங்கையக்கரசின்னு நினைக்கிறேன், ஒரு செல்வி கட்சி நம்ம புதுசாக ஜாயின் பண்ணிருக்கம்மா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் வந்து ஜாயின் பண்ணி பீச்சிங்க, போங்க போய் வேலையை பாருங்க, ஏன்னா இல்லை வந்திருக்கேன் சாரே மாம்பழம் வாங்க வந்திருக்கேன், இது நடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எங்களுக்கு 7 வருமா அப்படி பேசி அனுப்பிச்சு வச்சிருந்தேன். வந்து பார்த்தா சாராயம் அவனை வெறி பிடிச்சிச்சு. அன்னைக்கு 2-3 மாதத்தில் மருந்துக்கு கூட சாராயம் இல்லாமல் அந்த ஏரியாவில் ஒழிச்சிட்டேன். எப்படி இந்த சாணார் பற்றியில் கள்ளச்சாராயமே கிடையாது, கள்ளச்சாராயமே மருந்து கூட கிடையாது, சுட்டு கூட ஒரு ஸ்கூல் இருமா ஒரு நாள் பஸ்ஸில் வராது குடிச்சிட்டு, அவர் போதையில் இருக்கா தெரிஞ்சால் குடிச்சு ஆளுங்களை போட்டேன். அந்த ஊரே கரண்ட் வந்துருச்சு சார், இங்கே குடிக்கல சார், திண்டுகளில் குடிச்சு வந்தார்,
எங்க குடிச்சு ஏன் லிமிட்ல அப்ப எம்ஜிஆர் பெருமையான சட்டம் கொண்டு வந்தார், நாடு கடத்த சட்டம் கொண்டு வந்தார் அவரு. அதனால உள்ள முடிஞ்சு போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரே திரண்டு வந்துச்சு, பசங்க இருந்தாலும் வந்த உடனே அவர் எக்ஸ்பெக்ட் வந்துட்டார், என்ன மோண்டாச்சு நீங்க சரி என்ன குடிச்சுட்டு இவனே எப்படி இருந்தாலும் பசங்க பிடிச்சார் படிப்பாங்க இல்ல அப்ப உடனே காலையில் வந்து உண்டாரு பசங்க காலையில் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் சத்திய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி பிரமாதமா வேலை செய்தேன். அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் விட்டு போன பாருங்க, என்ன கொல்ல கூட முயற்சி பண்ணாங்க எங்க போலீஸ்லயே ஒரு நாள் காட்டு கூட கூட விட்டுட்டாங்க என்ன விட்டு போ மாமலாம் கருத்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி ஒன்று சொல்லிடுவான், நீதித்துறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க திருமலையில் ஒரு இடத்துல அந்த பள்ளத்தில் போய் அங்கே அங்கே ஒரு குடும்பம் நாலு குடும்பம் சாரம் கிடச்சிது. ராத்திரி 11 மணிக்கு நான் கிளம்பி போகிறேன் டீமோட, அரை மணி நேரத்துக்கு கிடைச்சிடுவேன், 10 பேர் கரெக்டாக இருக்குமா ஏப்பா பாம்பு குடும்பம் கிடைச்சிதாப்பா ஒத்தடி பார்த்துட்டு தான் மலைக்கு போனோம் ரொட்டி பண்ணோம் அந்த ஏரியா போய் அங்கே சாரம் கட்டி மதுரைக்கு போட்டு அப்படின்னா அதனால இந்த ரொட்டி பள்ளத்துக்கு நான் போகிறேன். போனால் காலையில் நாலரைக்கு போய் சேர்றேன் எல்லாரும் அப்படி தான் அடுப்பு இருப்பெல்லாம் போட்டு செய்யலாம் போய் மூணு பேர் சாராயம் கட்டி கிளம்புனாங்க, மொத்த பேர் ரவுண்ட் பண்ணி பொருள்லாம் சீட் பண்ணிக்கிட்டு பானை கீழே அவங்க எல்லாம் அவங்க தலையில் ஏற்றிக்கிட்டு வர வழியில் ஒரு பண்ணையார் திருமலை பண்ணையார் எங்களுக்கு தேனும் தெனிமாவும் கொண்ட அது மாதிரி டிஃபன் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்து சாராயம் ஒழிக்கிறது அவங்க கடன் கடைமுக வைக்கிறேன் ரொம்ப பிஸி அப்படின்னு நல்லா பேர் தனிமாவே நல்லா முடிச்சிருந்தாரு. அப்படி எல்லாம் ஒரு ரிமாண்ட் பண்ணால் மேஜிஸ்ட்ரேட்டு போய் கேஸ்ன்றார் அவர். அந்த வக்கீல் அந்த 13 பேருக்கு ஆஜரான வக்கீல் வந்து எல்லாம் போய் கேஸ் மேலாடு எல்லாமே போய் சொல்கிறாரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டு ஒரு சொல்கிறார், என்ன நீ என்ன பாருங்க என்ன பாருங்க வேற வக்கீல் நான் உன்னை ஒன்னையா பார்க்குறீங்கன்னா ரஜினிகாந்தா கமலா நான் ஒன்னா பார்க்குறேன்றேன் ஒன்னா பார்க்குறது அவருமா மேட்ச் கேட்டு இல்லை இல்லை இது வந்து ஐ ரிலீஸ் தமான் பெயில் அப்படின்ட்டார். எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான், ராத்திரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தா எல்லாரும் ரிலீஸ் பண்ணாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பார்த்துட்டு ஒரு செய்தி வச்சுட்டு இறங்கிட்டேன் கீழே. இறங்கி வெளியே மோட்டருக்கு எடுக்க வர குமார்த்தா ஓடி இந்த மேட்ச் குமார்த்தா ஐயா அவங்க மேட்ச் உள்ள கூப்பிட்டார் அப்படின்னு நான் போனேன். என்ன மோண்டா தப்பாக நினச்சிக்காதுங்க, நீங்கள் வந்ததுலேருந்து உப்பு புளி மிளகாவே வர்றதில்லை, சாராயப்பட்டிலேருந்து சாராயக்காரங்கிட்டேருந்து வந்த உப்பு புளி மிளகாலாம் நின்று போச்சேன், அது இப்போ கொஞ்சம் வந்திருக்கேன் அதனால் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அது வரை வெறுத்து போச்சு எனக்கு. வந்து எங்கள் அப்பாட்டு ஃபோன் பண்ணேன் என்னப்பா இது அப்படின்னோடனே அவர் எங்கள் அப்பா எம்ஜிஆர் கேஷுவல் சொல்லிப்பா போல தெரியுது. 11 மாதத்தில் என்னை மெட்ராஸுக்கு மாறிட்டாங்க, மெட்ராஸுக்கு மாறிட்டாங்க. அப்புறம் மெட்ராஸில் ஐஎஸ்சி இன்ஸ்பெக்டராக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் அங்கேயும் பாலிடிக்ஸு. அப்புறம் அங்கே வந்து போலீஸ் கம்ப்யூட்டர் இங்கே 5 வருஷம் போனேன். இல்லை ஐஎஸ்சியில் இருந்தப்போ உங்களோட அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. ஐஎஸ்சியில் வந்து அங்கேயும் இப்படி தான் ஒரு நல்ல முஸ்லீம் புகாரி ஒருத்தர் மாடியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர், ஒரு நல்ல முஸ்லீம் அவர் எங்கிட்ட சொல்கிறார் ஒரு நாள் ரகசிய தகவல் கொடுக்குறாரு எனக்கு. மீனாட்சிபுரத்தில் முஸ்லீம்ஸாக மொத்த கிராமத்து மக்களையும் முஸ்லீம்ஸாக மாற்ற போகிறாங்க சார், நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த தரத்தினத்துக்கு வெளியே பாருங்கள் அப்படின்னு அந்த முஸ்லீம் எனக்கு தகவல் சொன்னார். நான் வந்து ரிப்போர்ட் இதுதான் இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்டி எஸ்பினேஜிங்கிற செக்ஷன் ஏஜி அது ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறது அந்த வேலையோட இது. 1-2 பேர் வந்து நல்ல தகவல் சொல்லுவாங்க, அவங்க மீட்டிங்கில் நடந்தால் கவர் பண்ணி ரிப்போர்ட் போடுவேன். அப்போ அது ஏசிக்கிட்ட ரிப்போர்ட்டு பழனிசாமி ஒரு நிப்பிட்டு இருந்தார், அவர் ஏசிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஏசி வாசுதேவன் ஒருத்தர் டிஎம்கே காரை போல தெரியுது அந்த ஏசி. நான் போய் ரிப்போர்ட்டுக்கு போனோடனே அவர் என்னை கூப்பிடுறாரு, என்ன யார் பெரிய ஏஜென்டா நீ, பெரிய வெள்ளக்கார ஏஜென்டா நீ, இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் எப்படியா நீ போடுவேனி, உனக்கு எப்படி தெரியுது? இல்லைங்க ஐயா அவர் நல்ல சோர்ஸ் சொன்னார். என்ன சோர்ஸ் சொன்னார்? வகையாக சொன்னார் அவர் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு கழிச்சு குத்துல போட்டார் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணல. அப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், எங்கள் அப்பா இப்போ எம்எல்ஏ இருந்தார், அவரும் எம்ஜிஆர்ட்ட சொல்லி அப்புறம் அவர் எம்ஜிஆர் என்ன ஏற்பாடு பண்ணால் தெரியாது, போய் அந்த மீனாட்சிபுரத்தில் போய் இந்து இயக்க தலைவர்கள்லாம் போய் பார்த்து அந்த ஃபுல்லாக மதம் மாறதை கொஞ்சம் நிறுத்தாங்க கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னு கேள்வி. இது ஒரு இன்சிடெண்ட்டு. அவர் இன்னொரு இன்சிடெண்ட்டு, ஒரு கிரேட் 1 போலீஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சார் ஒரு நல்ல இன்ஃபார்ம் இருக்கார் சார் வாங்க சார் அவரை பார்க்கலாம் அவர் நல்ல தகவல்லாம் கொடுப்பார் அப்படின்னாங்க. சரிங்க போனால் அந்த நல்ல சூப்பர் டீ ஒன்று கொடுத்தாரு. அந்த அந்தாலும் பார்த்தா ஆப்கானிஸ்தான் கார மாதிரி இருந்தான், 2 கால் வழங்காத ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தார். போன உடனே அவங்க மரியாதையாக பேசி டீலாம் கொடுத்தாரு, பிஸ்கட் கொடுத்தாரு, சாப்பிட்டோம். சரி என்ன தகவல் சொல்ல போகிறாரு பார்த்தா 10,000 ரூபா கட்டிடுறது, புது செலவு நோட்டாக ஒரு 10,000 ரூபா கட்டிடுறது கொடுத்தாரு. ஐயா இதுயா இன்ஃபர்மேஷன் இது எதுக்கியா பணம் கொடுக்குறாரு அப்படின்னு அது எனக்கு ஆனால் கோவப்பட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தப்புறமா எதுக்காகன்னா ஆப்கானிஸ்தான்கள் வந்து ஆர்பி ரெசிடென்சியல் நாடு தேவர்கள் வந்து ரெசிடென்சியல் பர்மிட்டில் இருப்பாங்க, அது ஒரு 10 பேருக்கு பர்மிட் இருந்ததுன்னா 100 பேர் அந்த பர்மிட் ஒரே பர்மிட்டில் 100 பேர் இருப்பான். இது நான் வெளி அந்த ஏஐ சர்வீஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி விசாரணை பண்ணி இது பண்ணால் தான் அது செல்லும், அவங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதுக்காக அதான் அந்த 10,000 ரூபா அடைஞ்சோம். ஆனால் அது அந்த எக்ஸ்டென்ஷன் வரும்போது என்ன பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் மோடா இப்போ ஒரு 3 நாள் லீவில் போயிருக்கேன் பாரு சார், என்ன இதை அங்கே ஆண்டிப்பட்டியில் லீவில் போன மாதிரி இதுலேயும் 3 நாள் லீவில் போயிடுவேன்னா போனோம்னா அவங்க ரெனியூ பண்ணிடுவாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த இடையில இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க.
மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் சென்டர்ல வருது, நல்லா அருமையா ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. 1 ரூபாய்க்கு அரிசி அப்படின்னு, 1 ரூபாய்க்கு என்ன சாப்பாடு, 2 ரூபாய்க்கு 2 அப்படியே சிமெண்ட் விலையெல்லாம் குறைஞ்சி பிரமாதம் அற்புதமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்திராவுக்கு அது கண்டா பிடிக்கல. என்ன ஏன் இருந்தாலும் விடமாட்டா நாட்டை கெட்டுலாம் பிடிச்சிருக்க. ஏன்னா இந்திரா அப்படிதான் பண்ணி ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சந்திராசாமி, சந்திராசாமிங்கிறவர் ராஜீவ்காந்தி பிறவிழா இருப்பாங்க, அதே சந்திராசாமி துணை கொண்டு ராஜிதாரான சரண்சிங்கை ஊசி போட்டு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டை கவுத்துடுறாங்க. கவுத்த உடனே இங்கேயும் எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ண உடனே எங்கள் அப்பா சாத்தாங்குளத்தில் போய் நின்றுருந்தாருன்னா அந்த ஊருக்கு அவ்வளோ தேவை செஞ்சிருக்காரு. அவர் சாத்தாங்குளத்தில் அங்கே போய் நின்றுருந்தாருனா திருப்பி எம்எல்ஏ ஆயிருப்பார். ஆனால் எங்கள் அப்பா அந்த ஜனநாயகத்தை கருணாநிதி படுகொலை செய்து விட்டார், அதனால நான் விட மாட்டேன், அதனால் விட மாட்டேன்னு சொல்லி கருணாநிதி எழுத்து போட்டிருந்தாரு. எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு இருந்து 2 தடவை ஃபோன் பண்ணி பாராமுத்திர கட்சி மாற போறாரு, உங்க சொத்தலை வீணா போகுது. ஆனா ஜெபமணி தலைமையில கட்சி வந்து ஜனதா கட்சிக்கார வந்தாங்கன்னா நான் 30 இல்லை 40 சீட் தரேன், அவருக்கு செலவு பணமும் கிடையாது, நம்ம கூட்டி நேரம் சேர்ந்து நிற்போம், அந்த ஜனநாயக சர்வாதிகாரத்தை முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தார். எங்க அப்பா கிட்ட ஓனா துரைபாபம் சொல்லி மதுராந்தகத்துல இருந்து ஒரு தியாகி, அவர் வந்துதான் எங்க அப்பாட்ட தெரிஞ்சுறாரு. அந்த நைட் அன்னைக்கு நீ ஒன்னதாயா கூப்பிடுற எம்ஜிஆர், நீ வந்தீனாதான் நல்லா இருக்கிறார். ஏன்னா எம்ஜிஆருக்கு எங்க அப்பாவுடைய அந்த 2 வருட சட்டமன்றத்தில் செயல்பாடுகள், அந்த திமுகவை போட்டு கதரை விட்டார் அவர், எங்கள் அப்பா கதரை விடுவார், அதுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க ரெண்டு பேருமே. இது இல்லாமல் எம்ஆர் ராஜா வேலை பொன்மலை தேமன் சொல்லியிருக்காருல, அதனால எங்கள் அப்பா அவர்கிட்ட ரொம்ப நல்லா நெருங்கி பழகினார். அது ஆனால் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டேன் சார், முடியாது, நான் கண்ணாந்து எழுத்தே நிற்பேன்னு சொல்லி முடிஞ்சால் என்ன ஆகுது நீங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் அதை பணியில் எச்சி வேண்டே நின்னார். கைதான பிரச்சாரம் பண்ணார் எங்கள் அப்பா. அப்போ நான் ஐஏஎஸ் சபன் போயிட்டு நானே ஒரு நாள் குடை சின்னத்தில் இருந்தார் எங்கள் அப்பா, குடை சின்னம் அம்பரலா. நான் போய் சின்ன வரையிறதுக்கு போயிருந்தேன், போலீஸ்காரங்க ஊட்டியில் நைட் ஒர்க் வந்த போலீஸ்காரங்க நான் பார்த்துட்டு சார் சபின் ஸ்பெடல் லிட்டரமாக வேறு வேலையை போய் பாருங்கள் சார் அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க. விரட்டிட்டே விட்டாங்க லிட்டரெலாம், என்ன ஆர்வம் கோளாறு அப்பவே கொஞ்சம் அரசியல் ரத்தம் ஓடுதில்லை நமக்கு, அதனால தான் அந்த வேலையை பார்த்தேன். தேர்தலுக்கு முதல் நாள் என்ன பண்ணிட்டாங்க, தொகுதி பூரா ஜனதா கட்சிக்காரங்க எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து பட்டாசு வெடிச்சு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நெல்லை ஜெயகுமணி ரெட்டேரிக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு, எட்டு அண்டைக்கு ஓட்டு போட சொல்லிட்டாருங்கிற மாதிரி பட்டாசு எல்லாம் தூக்கி பூரா வச்சு இங்கே 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்கினார் எங்கள் அப்பாவுக்கு. அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டார், வாய்ப்பை தவற விட்டாரான்னு தெரியல, அது விதிவசம் முடியாது, எம்ஜிஆர் கூட்டி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் நிற்கிற தொகுதியிலனா அவருக்கு 2000 ஓட்டு 3000 ஓட்டு தான் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு. அவர் 89ல் இந்த கட்சியெல்லாம் பிரியும் போது ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, தமிழக ஜனதான்னு சொல்லி கருணாநிதி திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக ஜனதாக கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற சூழ்நிலை ஒன்று வருது. அப்போது சுப்பிரமணிய சுவாமி, அஜித் சிங், டாக்டர் சந்தோஷம் 3 பேரும் பாம்பு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. கருணாநிதியை பார்க்க போகிறதுக்காக வந்திருக்காரு அஜித் சிங், சரண் சிங் பையன் அஜித் சிங் நினைக்கிறேன்னா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அந்த ஜனதா கட்சிக்காரங்கன்னா போய் நீ போய் கருணாநிதியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே தகராறு பண்ணுறாங்க பாம்பு ஹோட்டலில். ஒன்றும் யாரும் எதையும் கேட்குற மாதிரி தெரியல. ஒன்றா கட்சி தோடர்கள் எங்கள் அப்பாட்ட வந்து தலைவரை நீங்களாவது வந்து சொல்லுங்கள், அஜித் சிங் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார், சுப்பிரமணிய சாமி விடமாட்டேங்கிறான், சந்தோஷமும் தலை தலையாக ஆட்டிட்டு உட்காந்துருக்கார், நீங்கள் வந்தீங்கன்னா தெரியாது இருந்தேன். அப்போ நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர், நான் உடனே அதே நாங்கள் கூப்பிட்டு போடா அப்படின்னாரு எங்கள் அப்பா. சரின்னு சொல்லி மோட்டர் சைக்கிளில் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அதில் எங்கள் அப்பா அந்த அவங்க ரூமில் உட்காந்து உள்ள ரூமில் போனார், உட்காந்து ஏதோ பேசுகிறாரு. சுப்பிரமணிய சாமி கிண்டில் நக்கல் அடிக்கிறார் எங்கள் அப்பாவை, பயங்கரமாக நக்கல் அடிக்கிறார். நான் புரோவாக்காகிட்டேன் உடனே, அப்போ கையில் ஹெல்மெட் வச்சுருந்தேன், அப்படி கட்டிட்டு உள்ள போனேன்.